ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜவஹர்சலம் குக்கிங். அனைவேசு கிறிஸ்டின் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான டேஸ்டான உடச்சி விட்ட செட்டிநாட்டு முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நியூஸாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாட்டு முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், சிறிதளவு பட்டை, அன்னாச்சிப்பூ 1/2 பூ, வத்தல் 15, கசகசா கொஞ்சமா போட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டு நல்லா இது எல்லாத்தையுமே வறுத்து வச்சுக்கோங்க. 150 கிராம் சின்ன வெங்காயம், 2 தக்காளிய பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமா தேங்காய்ச்சில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கறி மசாலா பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காய்ச்சில் பிளஸ் வறுத்து வச்சிருந்த மசாலா பொருட்களையும் சேர்த்து மசாலாவை ரெடி பண்ணிடலாம். மசாலாவை அரைச்சதுக்கு அப்புறமா அதே மிக்சி ஜார்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்துல இருந்து கொஞ்சமா போட்டு கொஞ்சமா தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய அடுப்புல வச்சு தேவையான எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீதமுள்ள வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருந்த 1 ஸ்பூன் கறி மசாலா பவுடரை சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்ச மசாலா விழுத இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிக்குது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் லோ ஃப்ளேமில் அடுப்பை போட்டுட்டு 7 முட்டையை உடைச்சி இதில் ஊற்றிக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி எதுவும் விட்டுற வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து உடைச்சி ஊற்றின முட்டையை திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றின உடனேயும் கிளறி விட்டோம் அப்படின்னா முட்டையெல்லாம் உடஞ்சிரும். ஸோ உடனே கிளறி விட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. முட்டை உடைச்சி ஊற்றி ஒரு 7 ல் இருந்து 10 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சூப்பரான டேஸ்டான உடைச்சி விட்ட செட்டிநாட்டு முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை பார்த்ததோட மட்டும் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே ஸ்டைலில் செட்டிநாட்டு முட்டை குழம்பு உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை பதிவிடுங்க. சூடாக ஒயிட் ரைஸ் வச்சு அதில் அந்த முட்டை குழம்பை ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா அருமையான சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் ஜெயவாசனம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட குழம்பு வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா ரங்கோலி பை சசிகலா ஃப்ரான்ஸ் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கும் உங்களோட பேராதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அருமையான பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.